ஈசிஆர் சாலையில் மாமல்லபுரம் அருகே நடிகை யாஷிகா ஆனந்த் பயணம் செய்த கார் சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்து விழுந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் யாஷிகா ஆனந்துடன் பயணம் செய்த தோழி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வும் நடைபெற்றுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்த யாஷிகா ஆனந்த் மது போதையில் பயணம் செய்தாரா, பயணம் செய்தபோது காரில் டாப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு வந்தார்களா என்று காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடிகை யாஷிகா ஆனந்த் மற்றும் ஒரு தோழி, அவருடைய ஆண் நண்பர்கள் ஆகியோர் சென்னையிலிருந்து புதுச்சேரி சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திரும்பிக் கொண்டிருந்தனர். மாமல்லபுரம் அடுத்த சூளேரிக்காடு பகுதியில் அதிவேகமாக வந்த கார் சாலையின் சென்டர் மீடியனில் மோதி அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனை கண்ட சக வாகன ஓட்டிகள் அவர்களை மீட்டு பூஞ்சேரியில் உள்ள விபத்து சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். காரில் பயணித்த பிக்பாஸ் புகழ் யாஷிகா மற்றும் அவரது இரு ஆண் நண்பர்கள் படுகாயத்துடன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது யாஷிகாவிற்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவரின் உடலில் பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது யாஷிகாவுடன் பயணம் செய்த தோழி ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த வள்ளிச்செட்டி பவனி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் யாஷிகா ஆனந்தின் நண்பர் என்பதும் அமெரிக்காவில் ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடலை கைப்பற்றிய மாமல்லபுரம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் யாஷிகா ஆனந்தான் சம்பவத்தின் போது காரை ஓட்டி வந்துள்ளார் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. மேலும் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதன் காரணமாக அதிவேகமாக காரை ஓட்டியது உயிர் சேதம் ஏற்படுத்தியது. சட்ட பிரிவுகள் 279, 337, 304A ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் யாஷிகா ஆனந்த் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடைபெற்ற போது யாஷிகா ஆனந்த் மதுபோதையில் இருந்தாரா, காரில் சத்தமாக பாடல் கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டே காரின் டாப் மீது பயணம் செய்ய முயற்சித்தார்களா என்ற கோணத்தில் மாமல்லபுரம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.